ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நைட்டு ஒரு 9 மணிக்கு வந்து பாலிடெக்னிக் எக்ஸாமுக்கான டைம் டேபிள் விட்டாங்க. இப்போ அது பற்றிய முக்கிய குறிப்புகளை டோட்டு வந்து இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு சொல்கிறேன், நீங்கள் எதுவும் தயவு செய்து ஃபைனல் இயர் மாணவர்களும் படித்து முடித்து 8வது ஃபைனல் செம் எழுதுகிற மாணவர்களும் எதுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஜஸ்ட்டு இது ஒரு மொக்க விஷயந்தான், நீங்கள் பேனிக் டைவ் செய்து ஆகாதீங்க. நீங்கள் கமெண்ட் போடும்போது ரொம்ப பயந்து பயந்து போடுறீங்க. நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லை, புக்கை பார்த்து எழுதி அனுப்ப போகிறீங்க. அது ஒரு சின்ன விஷயம், எவ்வளவோ பண்ணுறோம் நம்ம இதை பண்ண மாட்டோங்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எந்தெந்த லிங்க்குன்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அது வந்து நான் திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு வீடியோவில் தெரியலாட்டி நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் தெளிவாக லிங்க்கு கொடுக்குறேன். அதை போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேர் ஓப்பன் ஆகலை ஓப்பன் ஆகலைங்கிறீங்க. இப்போ சர்வர் மெயின்டெனன்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஓப்பன் பண்ணிடுவாங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு லிங்க் இருக்குது. அப்புறம் தேர்வுக்கு முன் என்ன பண்ணணும், தேர்வுக்கு பின் என்ன பண்ணணும், எப்படி நீங்கள் எக்ஸாம் எழுதணும், தியரி எக்ஸாம் எப்படி, ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்படி, எத்தனை குவஸ்டின்னு டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் இந்த வீடியோவை டீட்டெயிலாக பாருங்கள். பார்த்துட்டு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா பயப்படாமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பயந்து ஒருத்தவங்களும் கமெண்ட் பண்ணுறீங்க, சாதாரண விஷயந்தான். உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ரொம்ப கஷ்டம்லாம் படுத்தலை. புக்கை பார்த்து எழுதி நீங்கள் போஸ்ட் பண்ணணும், போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணணும். இதுதான் கான்செப்ட். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, மாணக்கர்கள் தாங்கள் பயிலும் பாலிடெக்னிக் கல்லூரியில் அமைந்துள்ள மாவட்டம் மண்டலம் ஜோன் அடிப்படையில் இணையதள போர்ட்டல் தேர்ந்தெடுக்க வேண்டும். முதல் மண்டலம் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம். அதுக்கான வெப் போர்ட்டல் www.tnpolytechnicexamzone1.org.com.in. இது மூணில் நீங்கள் எந்த விது போனாலும் பார்த்துக்கலாம். ரெண்டாவது மண்டலம் கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மண்டலம். அதே மாதிரி வெப்சைட் வந்து tnpolytechnicexamzone2, சரிங்களா, .org இல்லாட்டி .com இல்லாட்டி .in. அடுத்து மூணாவது மண்டலம் தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள், சரிங்களா, அவங்க ஜோன் 3. அதே மாதிரி வெப்சைட் பார்த்துக்காங்க. ஜோன் 4 வந்து கடலூர், நாமக்கல், சேலம் மாவட்டங்கள், அது ஜோன் 4. ஜோன் 5 வந்து கோயமுத்தூர், நீலகிரி, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்கள். அதே மாதிரி வெப்சைட் சைடில் என்னென்னா அந்த நம்பர் மட்டும் மாறும், மிச்சப்படியே ஒன்றும் இல்லை. அப்புறம் ஜோன் 6 வந்து பெரம்பலூர், அரியலூர், கரூர், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி. அடுத்து 7வது மண்டலம் நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்கள். 8வது மண்டலம் ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள பல வகை தொழில்நுட்ப கல்லூரிகள். 9வது மண்டலம் திண்டுக்கல், தேனி, மதுரை. 10வது மண்டலம் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி. இப்படி இப்போ மண்டலங்கள் பிரிச்சிருக்கும் போது ஒரு கேரளா பசங்க கேட்டாங்க, நாங்கள் திருநெல்வேலியில் படிக்கிறோம் சார், இப்போ நாங்கள் கேரளாவில் இருக்கோம் என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்டிங்க. அதுமாதிரி நான் வந்து தேனியில் படித்தேன் சார், இப்போ நான் சென்னையில் வேலை பார்க்குறேன் என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்டிங்க. ஒன்றும் இல்லை, இந்த லாகின் இந்த வெப் போர்ட்டல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உள்ளறிக்கை கிளிக் பண்ணி உள்ளறிக்கை போங்க. போயிட்டு ஃப்ரெண்ட் பேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அட்ரஸ் லேபிள் ஃப்ரெண்ட் பண்ணிவிட்டு எக்ஸாம் அன்றைக்கி காலையில் நீங்கள் உள்ளறிக்கை போயிட்டு உங்கள் கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிங்கன்னா ப்ரெசன்ஸ்னு கிளிக் ஆயிரும். அப்புறம் எக்ஸாம் எழுதி அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணால் போதும், அது நேராக நீங்கள் எழுதியிருக்கிற அட்ரஸுக்கு போயிடும், சரிங்களா? அடுத்து உதாரணமாக ஒரு மாணவர் சென்னை அல்லது செங்கல்பட்டு அல்லது காஞ்சிபுரம் அல்லது திருவள்ளூர் ஆகிய மாவட்டத்தில் உள்ள ஒரு பாலிடெக்னிக் கல்லூரியில் பயின்று வருகிறார் என்றால் www.tnpolytechnicexam.org இல்லாட்டி .com இல்லாட்டி .in என்ற இணையதள முகவரியில் பயன்படுத்த வேண்டும். இது முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, மாணக்கர்கள் இணையதள முகவரி நுழைந்தவுடன் அதில் உள்ள தேர்வு நடைமுறை தொடர்பான குறிப்புகளை கவனமாக படித்து மனதில் கொள்ள வேண்டும். நீங்கள் உள்ளறிய போயிட்டீங்கன்னா இப்போ நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அதை படிச்சுக்க வேண்டியதுதான். மூணாவது, மாணவர்கள் பயனட்டின் முகவரி, யூசர் ஐடி அல்லது பதிவெண், ரிஜிஸ்டர் நம்பர் மற்றும் கடவுச்சொல் பாஸ்வேர்டு அல்லது பிறந்த தேதி, டேட்டு, மந்த்து, இயர் என்ற ஃபார்மேட்டில் உள்ளே நுழைந்து தங்களது தேர்வு அட்டவணை மற்றும் தேர்வுக்கு முன்னர் பிரிண்ட் எடுத்து வைத்து கொள்ள வேண்டிய படிவங்களை பார்த்து கொள்ளவும். உள்ளறிக்க போயிட்டீங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சதுக்கப்புறம் மூணாவது பாயிண்ட்டு, யூசர் நேம் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர், பாஸ்வேர்டு வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து உள்ளறிக்க போனதுக்கப்புறம் உங்களுடைய கொஸ்டின்ஸு, ஃப்ரெண்ட் பேஜு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஃப்ரெண்ட் பேஜையும் அட்ரஸ் லேபிளையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாலாவது பாயிண்ட்டு, தேர்வுக்கு முன்னதாக தேர்வுக்கு தேவையான கீழ்கண்ட படிவங்களை பிரிண்ட் செய்து கொள்ளவும். அதான் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, விடைத்தாள்கள் அனுப்ப வேண்டிய A4 சைஸ் கவர் மீது ஒட்டப்பட வேண்டிய கவர் பேஜ், அட்ரஸ்,
ஏழு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் எக்ஸாம் எழுதும் போது ஏ ஃபோர் செட்டு இந்த இண்டெக்ஸ் பேஜ் ஃப்ரெண்ட் ஷீட்டை ஏழு இது பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. மாணவர்கள் அவர் எழுத வேண்டிய தேர்வு பாடத்திட்ட எண்ணிக்கைக்கு ஏற்ப செப்டம்பர் 23ஆம் தேதிக்கு முன்பாக ஒவ்வொரு தேர்வு விடைத்தாளின் மேல் வைக்கக்கூடிய முதல் பக்கத்தை தயார் நிலையில் பிரிண்ட் செய்து வைத்திருக்க வேண்டும். 4A என்ன சொல்கிறாங்கன்னா, நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கே நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோ. 4B அதுவும் அந்த மேலே வந்து இண்டெக்ஸு, கீழே வந்து லேபிளை தயார் பண்ணி வச்சுக்கோ. 5வது நல்ல முக்கியமானது இது நல்லா பாருங்கள், எழுத்து தேர்விற்கான நடைமுறைகள் பின்வருமாறு. பகுதி ஏ 8 2 மார்க்கு கொடுப்பாங்க, 8 2 மார்க் கொடுத்து அதில் 4 2 மார்க்கு நீங்கள் எழுதணும். பார்ட் பி 8 3 மார்க்கு கொடுப்பாங்க, அதில் எனி 3 நீங்கள் எழுது எனி 4 நீங்கள் எழுதணும். பார்ட் அப்புறம் பார்ட் சி அதே மாதிரி 3 10 மார்க்கு, எத்தனை 6 10 மார்க்கு கொடுப்பாங்க, அதில் 3 10 மார்க் எழுதணும். 4 2 மார்க்கு 8 மார்க்கு, 4 3 மார்க்கு 12 மார்க்கு, 3 10 மார்க்கு 30 மார்க்கு, 50 மார்க் உங்களுக்கு எக்ஸாம் தியரி எக்ஸாம். அடுத்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்படின்னா, செய்முறை தேர்விற்கான விடைத்தாளை 5 கேள்விகள் கொண்டிருக்கும், அதில் ஏதேனும் 2 கேள்விகளுக்கு விடையளிக்க வேண்டும். ஒவ்வொரு கேள்விக்கும் 25 மதிப்பெண், மொத்தம் 50 மதிப்பெண். தியரி எக்ஸாமுக்கு எப்படி 4 2 மார்க்கு, 4 3 மார்க்கு, 3 10 மார்க் எழுதுகிற மாதிரி, செய்முறை ப்ராக்டிக்கலுக்கு வந்து உங்கள் மேனுவலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிங்கன்னா 5 கொஸ்டின் இருக்குமா, அதில் ஏதாச்சும் 2 கொஸ்டின் உங்கள் மேனுவலில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதி அனுப்ப வேண்டியது தான். அப்புறம் ப்ராஜெக்ட் ஒர்க்கு நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ப்ராஜெக்ட் ஒர்க்கில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் புக்குன்னு ஒரு புக்கு கொடுத்துருப்பாங்க, அதில் என்னென்னா என்வாயன்மெண்டல் மேனேஜ்மெண்ட்டு, நேச்சுரல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை பற்றி கொஸ்டின் இருக்கும், இதில் நல்லா படிக்கிறேன் பார்த்துக்கோங்களேன். ப்ராஜெக்ட் ஒர்க்கு தேர்வுக்கான வினத்தாளில் சுற்றுப்புறல் மேலாண்மை கேள்வி வங்கியில் 10 கேள்விகளும், பேரிடர் மேலாண்மை கேள்வி வங்கியில் 10 கேள்விகளும் கேட்கப்பட்டிருக்கும். இவற்றில் மாணவர்கள் சுற்றுச்சூழல் மேலாண்மை கேள்விக்கு 5 கேள்விக்கும், பேரிடர் மேலாண்மை கேள்விக்கு 5 கேள்விக்கும் பதிலளிக்க வேண்டும். ஒரு கேள்விக்கு 2 மதிப்பெண்கள் வரும், மொத்தம் 20 மதிப்பெண்கள். மேலும் தாங்கள் செய்த திட்டப்பணி பற்றி வரைபடங்களுடன் விவரிப்பதற்கான 30 மதிப்பெண்கள் வழங்கப்படும், ஆக மொத்தம் 50. ப்ராஜெக்ட் ஒர்க்கு என்னென்னா உங்களுக்கு 20 2 மார்க் கொடுப்பாங்க, அதில் 10 2 மார்க் எழுதணும். அந்த 20 2 மார்க் என்னென்னா சுற்றுப்புழல் மேலாண்மை மற்றும் இயற்கை பேரிடர் மேலாண்மை, இதுலேருந்து 20 2 மார்க்கு, அதில் 10 2 மார்க் எழுதினீங்கன்னா 20 மார்க்கு, மிச்சம் இருக்கிற 30 மார்க் என்னன்னா உங்கள் ப்ராஜெக்ட் என்னென்னு நீட்டாக ஒரு டயக்ராம் வரைஞ்சி அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும், சரிங்களா. அப்புறம் தேர்வு விடையத்தால் A4 பக்க அளவில் இருக்க வேண்டும், அனைத்து விளிம்புகளும் 20 மில்லிமீட்டர் இடைவெளி விட வேண்டும். இணையதளத்தில் மாதிரி படுவம் இணையதளத்தில் தரப்பட்டுள்ளது. விடைத்தாளின் அனைத்து பக்கங்களின் மேல் தேர்வு பதிவு எண், விடாத்தாள் குறியீட்டு எண் மற்றும் கீழ்ப்பக்க எண் கையொப்பம் இட வேண்டும். A4 சீட்டு நான் முன்னாடியே 2 வீடியோக்கு முன்னாடியே போட்டிருப்பேன். A4 சீட்டில் 2 சென்டிமீட்டருக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாக 4 சைடு கோடு போட்டுக்கணும். கோடு போட்டு மேலே வந்து ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் எழுதணும், அப்புறம் கொஸ்டின் பேப்பர் கோடு எழுதணும், கீழே வந்து உன் சைன் எழுதணும், அப்புறம் பேஜ் நம்பர் எழுதணும். 6வது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாருங்கோ, விடைகளை A4 அளவுத்தாளில் ஒரு பக்கம் மட்டுமே எழுத வேண்டும், கருப்பு அல்லது நீல நிறமை மட்டுமே உபயோகிக்க வேண்டும், 20 மில்லிமீட்டர் இடைவெளியை விட்டு அனைத்து விளிம்புகளையும் எழுத வேண்டும். நீங்கள் A4ல் ஃப்ரண்ட் பக்கம் மட்டும்தான் எழுதணும், பேக் பக்கம் எழுதக்கூடாது. தெளிவாக கேட்டிருக்காங்க, ஃபைனல் ஃப்ரண்ட் பக்கம் மட்டும்தான் எழுதணும், பேக் பக்கம் எழுதக்கூடாது. அனைத்து பக்கங்களிலும் மேலே மாணவர்களின் தேர்வு பதிவு எண் மற்றும் வினாத்தாள் எண் ஆகியவற்றை, கீழே விடைத்தாள் பதிவு எண்ணையும் எழுத வேண்டும். மேலே ரெஜிஸ்டர் நம்பர், கொஸ்டின் பேப்பர் கோடு, கீழே புக்கு நம்பர் சாரி பேஜ் நம்பர் எழுதிக்கணும். 8வது பாயிண்ட் அனைத்து பக்கங்களின் கீழே மாணவர்களின் தங்களை கையெழுத்த இட வேண்டும், ஒவ்வொரு பேஜையும் கீழே உங்கள் சைன் போடணும். 9வது பாயிண்ட் ஆன்லைன் தேர்வானது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஆன்லைன் தேர்வானது காலை 11 மணி to 1 மணி வரையும் ஒரு பிரிவாகவும், மாலை நேரத்தில் 3 to 5 மணி வரையும் நடைபெறும். காலையில் எக்ஸாம் வந்து 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நடக்குமா, மத்தியான எக்ஸாம் வந்து 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நடக்குமா. 9A என்னென்னா, காலை எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பரை காலையில் 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஈவினிங் 5 மணிக்கு நீங்கள் முடித்து பதிவேற்றம் செய்யணும். மத்தியான எக்ஸாமுக்கு வந்து 3 மணிக்கு தான் உங்களுக்கு எக்ஸாம், அதனால் 1 to 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நீங்கள் கொஸ்டினை வந்து பரிவர்க்கம் ஏற்றிட்டு எக்ஸாமை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதான் சொல்கிறேன், ஆன்லைன் எக்ஸாமுக்கு காலைல டைமிங் வந்து 11 to 1, நீங்கள் கொஸ்டின் பேப்பரை 9 மணிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், 9 to 11. மத்தியான எக்ஸாம் 3 to 5, நீங்கள் வந்து 1 மணிலேருந்து கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். 10வது பாயிண்ட் தேர்வு எழுதிய பின் விடைத்தாள்கள் மீது முதல் தாளாக இண்டெக்ஸ் பேஜை சேர்த்து அனைத்து பக்கங்களையும் வரிசைப்படுத்தி ஸ்கேன் அல்லது ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக JPG வடிவில் ஸ்கேன் செய்து வலைதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். பதிவேற்றம் முறை வீடியோ பாடமாக போர்ட்டலில் வழங்கப்படும்.
என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஒரு 10 கீழே சொல்லியிருக்காங்க, 10 ஏ4 சீட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 10 ஏ4 சீட்லேயுமே ஃப்ரெண்ட் பக்கம் மட்டும்தான் எழுதணும். எழுதிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் பேஜ் இண்டெக்ஸ் பேஜ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்களா, அந்த பேஜை ஃபஸ்ட்டு வச்சு அதுக்கு உள்ள 10 பேப்பரை கீழே வச்சு ஒவ்வொரு பேஜாக பேஜ் 1 பேஜ் 2 பேஜ் 3னு நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஜேபிஜி ஃபார்மேட்டில் பிடிஎஃபில் ஜேபிஜி இதில் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். 11வது பாயிண்ட், அப்லோட் பட்டனை அழுத்துவதற்கு முன்பு அனைத்து பக்கங்களிலும் முழுமையாக மற்றும் தெளிவாக உள்ளதை என்பது பண்ணணும். ஒவ்வொரு பேஜாக நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் தெளிவாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. 12வது பாயிண்ட், முதல் தாள் இண்டெக்ஸ் பேஜ் மேலே வைத்து விடைத்தாள்களை வரிசைப்படுத்தி இணைத்து பின் செய்யும். இண்டெக்ஸ் பேஜை ஃபஸ்ட்டு வச்சு அடுத்து எல்லா பேப்பரையும் வரிசைப்படுத்தி வச்சுக்கணும். 13வது பாயிண்ட், அதே கவரில் வைத்து அதன் மேல் கல்லூரியில் அமைந்துள்ள மாவட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட மண்டல கல்லூரியில் அதான் அட்ரஸ் கவர் பேஜாக நீங்கள் தபாலில் ஒட்டி அனுப்ப வேண்டும். 14வது பாயிண்ட், உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா 044-22-35-10-14 நம்பருக்கும் 044-22-35-10-15 நம்பருக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9445493718 ஒரு நம்பர், இன்னொரு நம்பர் 9444-96-318, இன்னொரு நம்பர் 9444-50-93-618. இந்த வாட்ஸ்அப் நம்பர்லேயே நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை படிக்கிற பாருங்கள். தேர்வுக்கு முந்தைய நாள் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? யூசர் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி வலைத்தளத்தின் உள்ளே போக வேண்டும். 2வது பாயிண்ட், தேர்வு அட்டவணை கவர் பேஜ் மற்றும் ஃப்ரண்ட் பேஜை பதிவிறக்கம் செய்ய வேண்டும். 3வது பாயிண்ட், தேர்வுக்கு முன்பே அனைத்து தேர்வுகளுக்கான கவர் பக்கத்தை A4 கிளாத் லயண்ட் கவரில் ஒட்ட வேண்டும். எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து போய் உங்கள் பேஜை பார்த்துக்கணும், ஃப்ரெண்ட் பேஜ் இண்டெக்ஸ் பேஜை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும், கவரை வாங்கி வச்சுக்கணும். சரி, தேர்வு அன்று செய்ய வேண்டியவை என்ன? தேர்வு நாள் அன்று வினாத்தாளை பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும். கொஸ்டின் பேப்பரை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். உன் ஃப்ரெண்டு கொஸ்டின் பேப்பரை பார்த்து எழுதக்கூடாது, நீ உன் கொஸ்டின் பேப்பருக்கு டவுன்லோட் பண்ணிக்கோ. விடையினை A4 தாளில் எழுத்துமுறை தேர்விற்கு 10 பக்கத்திற்கு மிகாமல் எழுதணும். A4 ஃப்ரெண்ட் பேஜ் மட்டும் 10 பக்கத்தில் எழுதணும். எழுதிய பக்கங்களை பக்க எண் இட்டு வரிசைப்படுத்த வேண்டும். பேஜ் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 எழுதிக்கணும். ஒவ்வொரு பக்கத்துக்கு கீழே பேஜ் நம்பர், மேலே உன் ரெஜிஸ்டர் நம்பர் ப்ளஸ் உன் கொஸ்டின் பேப்பர் கோடு. எழுதிய பக்கங்கள் அது பற்றிய தேர்வு எழுதிய பின் இணையதளத்தில் எழுதிய மொத்த பக்கங்களின் எண்ணிக்கை உள்ளீடு செய்ய வேண்டும். திரும்ப நீங்கள் லாகின் பண்ணி எத்தனை பக்கம் எழுதினீங்கன்னு டைப் பண்ணணும். தங்கள் மொபைல் ஃபோன் மூலமாக ஸ்கேன் செய்ய வேண்டும். ஸ்கேன் செய்து பண்ணின்றதுக்கு அப்புறம் பக்க வாரியாக ஆன்லைனில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். பேஜ் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6 நீங்கள் பண்ணணும். சரியாக இருக்கும் பட்சத்தில் அப்லோட் பட்டனை கிளிக் பண்ண வேண்டும். சரி, எல்லாம் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக என்ன பண்ணணும்? தேர்வுக்கு பின் செய்ய வேண்டியவை, ஏற்கனவே பதிவு செய்த முன்பக்கத்தை இண்டெக்ஸ் பேஜை பூர்த்தி செய்து எழுதிய பக்கங்களுடன் இணைத்தல். அந்த இண்டெக்ஸ் பேஜை உள்ளறைய வச்சு 10 பக்கத்தை எழுதினதுக்கப்புறம் கவர் பேஜ் ஒட்டிய A4 கிளாத் லயண்ட் கவரில் எழுதிய பக்கங்கள் முன் பக்கத்துடன் வைத்து கவரை ஒட்டி மண்டல பொறியியல் கல்லூரிக்கு அனுப்ப வேண்டும். நீங்கள் மண்டல பொறியியல் கல்லூரினா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒவ்வொரு காலேஜிற்கும் உங்களுக்கு அட்ரஸ் வந்துடும், அதை அனுப்ப வேண்டியது தான். சின்ன விஷயந்தான், யாரும் போட்டு குழப்பிக்காதீங்க. தெளிவாக நான் சொல்லியிருக்கேன் நம்புகிறேன். இதுதான் உங்கள் ப்ரொசீஜர், உங்கள் காலேஜ்லேயும் சொல்லுவாங்க. இந்த டவுட் இருந்தாலும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.